ஸோ ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ நமக்கு வந்துட்டு கம்மிங் ஆகஸ்ட் 15th அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வருது இல்லையா. ஸோ அன்னைக்கு வந்துட்டு எல்லா வருஷமே வந்துட்டு ஆகஸ்ட் 15th அன்னைக்கு நமக்கு ஃப்ரீஃபயர் கொடுப்பானுங்க. ஸோ அந்த வகையில் இந்த வாட்டி கொடுக்க போகிற ஃப்ரீஃபயர் பற்றி ஒரு சில மேட் வந்து லீக்காக இருக்குது, ஓகேவா. ஸோ எல்லாம் என்னென்னதை பார்க்கலாம். ஸோ அது கூட நமக்கு அப்கமிங்கில் வரப்போகிற எமோட்ஸ் பற்றியும் ஒரு சில அப்டேட் பற்றியும் இந்த வீட்டில் ஷார்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்க. ஃப்ரீ ஃபயர் பற்றினா இந்த மாதிரி கன்ஃபார்மான அப்டேட்லாம் கேமில் வரது மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம எடுத்து போட்டுருக்கோம். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த பெல்லைக்கு ஆல்ட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் முக்கியமான அப்டேட்லாம் கேமில் வரது முடியும் அவங்க தெரிஞ்சுக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு மேனை மட்டும் பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு வந்து இந்த OP29 அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் உசாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட. ஸோ அதாவது எனிமேட்டை டவுன் ஐ மீன் எனிமேட் அடி வாங்கி டவுன் ஆகிங்க அப்படின்னா உங்களை யாருமே ரிவைவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த கேரக்டர் பவரையும் ஸ்கில்லையும் யூஸ் பண்ணி உங்களை நீங்களே வந்து செல்ஃப் ரிவைவ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஒரு டிஸ்ட் வச்சிருக்காங்க. எப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது இப்போ நீங்கள் நாலு பேர் ஸ்குவாடாக போய் வச்சுக்கோங்களேன் ரேங்க் கேமுக்கு. ஸோ நாலு பேரில் யாராவது ஒருத்தர் கேரக்டர் யூஸ் பண்ணால் போதும், இந்த ஒரு கேரக்டர் ஸ்கில்லை வந்துட்டு ஸ்குவாடில் மீதி இருப்பாங்க இல்லையா, மீதி மூணு பேர். ஸோ அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த ஒரு கிளிப்பை வந்துட்டு பாருங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்களேன், டீம் மட்டும் வந்து நாகு நட்டனா இப்போ வந்து ரிவைவ் பண்ணவே இல்லை. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவனே வந்து ரிவைவ் வந்துருப்பான் பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஸோ இது மாதிரி வந்துட்டு இந்த ஒரு கேரக்டரை வந்துட்டு ஸ்குவாடில் யாராச்சும் ஒருத்தர் யூஸ் பண்ணாலே போதும், மீதி மூணு பேருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இது வந்துட்டு இருக்கும், ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னு தெரியல எனக்கு சொல்கிறதுக்கு. உங்களுக்கு எத்தனை பேர் இந்த கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்துச்சுன்னா இதுக்கு மேலே எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. ஆல்ரெடி இந்த குரோனோ கேரக்டர் இந்த மாதிரி கேரக்டர்லாம் வந்துட்டு ஆல்ரெடி நம்மளை வந்து கடுப்பேற்றிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்துட்டு புதுசாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ எப்படி இருக்க போதுன்னு தெரியல, என்னன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு எனிமியை டவுன் பண்ணுறதை விட கில் பண்ணுறது தான் ஒரு முக்கியமான மேட்டர் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக அந்த ஸ்கைவிங் ஸ்கில் வந்து இல்லையா, ஸ்கைவிங் மீன்ஸ் அதாவது நீங்கள் வந்து ஃப்ளைட் வந்து கீழே குதிக்கும் போது அந்த சர்ஃபோர்டுக்கு பதிலாக ஒரு ராக்கெட் மாதிரி வரும், அந்த ராக்கெட்டுக்கு ஒரு ஸ்கின் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த ரீசெண்டாக வந்து இல்லையா டைஸ் ஈவெண்ட்டில். ஸோ இது இந்த ஒரு ஸ்கின் குதிரை மாதிரி இருக்கும் தெரியுமா. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி இன்னொரு ஸ்கின் வந்து வரப்போதா சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ அந்த ஒரு ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராகனை வந்து பேஸ் பண்ணியிருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்தது வந்து பறக்கும் குதிரையை பேஸ் பண்ணி அந்த குதிரை மாதிரி ஒரு ரெக்க மாதிரி வரும் தெரியுமா, ஐ மீன் குதிரையில் சவாரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வரப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராகனோட ஸ்கின், ஓகேவா. ஸோ இப்போ வந்து நமக்கு எப்படி குதிரை மாதிரி இருக்குதோ அடுத்தது வந்து வரப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி அதாவது ட்ராகன் மாதிரி இருக்கும். ஸோ அதை லுக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது இப்படி தான் இருக்கும், ஓகேவா. ஸோ வழக்கமாக வந்து ட்ராகனாலே வந்துட்டு நெருப்பு வாயிலிருந்து கக்கும், அப்புறம் வந்துட்டு நல்லா பறக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த ஒரு ஸ்கின்னுக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனிமேஷன்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க போல, ஓகேவா. ஸோ இந்த ஒரு ட்ராகன் ஸ்கின்னுமே வந்துட்டு நமக்கு நெருப்பு கக்கிக்கிட்டே வந்து உங்களை ஃப்ளைட்லேருந்து கீழே கொண்டு வந்து விடும் போல, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு அனிமேஷனை வந்து இந்த ஒரு ஸ்கின்னுக்கு வந்து ஆட் பண்ண போகிறா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன இடத்த வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா. ஸோ மோஸ்ட் ஆஃப் யாரும் வாங்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஸ்கின்னை பற்றி உங்களோட பொண்ணான கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நமக்கு வந்துட்டு அப்கமிங்கில் அதாவது OP29 அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு எமௌண்ட் புதுசாக இருப்பது, ஓகேவா. ஸோ அதில் வந்துட்டு ஒரே ஒரு எமௌண்ட்டோட அந்த லுக் மட்டும் லீக் ஆகுது, அதிலே வந்துட்டு அந்த எமௌண்ட்டில் பாதி தான் அவன் போடுறான், ஓகேவா. அதை காட்டுற வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த எமௌண்ட்டு. ஸோ இது வந்துட்டு அந்த பென்குயின் பெட்ருக்கு இல்லையா, ஸோ அது கூட சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு எமௌண்ட். நமக்கு இதே மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து ஆல்ரெடி அந்த ஷீபா பெட்ருக்கு இல்லையா, ஸோ அது கூட ஒரு ஸ்டெப் போடுற மாதிரி ஒரு எமௌண்ட் வரும். ஸோ அதே மாதிரி ஒரு எமௌண்ட் தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு எமௌண்ட், ஓகேவா. ஸோ அப்புறம் எங்கே அந்த பெட்டை காண நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு பாதி தான் லீக், அதாவது பாதி தான் வந்து லீக் ஆகுது, ஓகேவா. ஸோ இதில் ஃபுல் எமௌண்ட்டுமே லீக் ஆகல, ஜஸ்ட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து லீக் ஆகுது. நமக்கு ரீசெண்டாக போதும் தெரியுமா அந்த ஃபேமஸ் இவகனோட எமௌண்ட்டு, ஸோ அப்புறம் அந்த எக்ஸ்எம்ஐடோட எமௌண்ட் போட்டோம் தெரியுமா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்துட்டு ஒரு மாதிரி அப்படி இப்படி லீக் ஆகுது, ஓகேவா. மற்றபடி ஃபுல்லாக அது லீக் ஆகல. இதுவுமே வந்துட்டு நமக்கு அந்த OP29 அப்படிங்க அப்புறம் தான் வந்துட்டு லீக் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி லீக் ஆன உடனே அந்த நாலு எமௌண்ட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதற்கு வெயிட் பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு மேஜிக் ஸ்டோரில் அழக போகிற பண்ணை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஃபாரின் சர்வர் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வழக்கமாக இல்லாத மாதிரி இந்த வாட்டி வந்து ஓட்டிங் மூலமாக கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ ஓட்டிங் வச்சு உங்களுக்கு வந்து எந்த பண்ணல இந்த வாட்டி வந்து மேஜிக் ஸ்டோரில் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒரு நாலஞ்சு மண்டல் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்துட்டு அதிகமாக எது எதுக்கு வந்து ஓட் பண்ணுறீங்களோ அதை வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த பண்டில்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கு, ஓகேவா. ஸோ இந்த பண்டில் இது கூட வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு மேல் பண்டில் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு சூப்பரான பண்டில், ஓகேவா. மெயினாக வந்துட்டு இதோட மேல் பண்டில் இருக்கு பாருங்க. ஸோ அந்த பண்டிலோட ஹெட்டுக்காக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதை வாங்கலாம், ஓகேவா. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே சூப்பரான பண்டிலாக இருக்கும். ஸோ இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த ரெண்டு பண்டிலுமே வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த ஃபாரின் சர்வர் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ரெண்டு ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம சர்வர் அடாகுமா அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை, ஓகேவா. ஸோ ஏன்னா வந்து நம்ம சர்வரெலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஓட்டிங்லாம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நமக்கு வந்துட்டு வழக்கமாக ஆட் பண்ணுற மாதிரி அந்த இத்து போன பண்டில்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதாவது அந்த கோல்டு ராயல் பண்டில்ஸு, அப்புறம் அந்த மெயினாக வந்து அந்த டைமண்ட் ராயல் பண்டில்ஸ், அதுதான் வந்து மெயினாக ஆட் பண்ணுவானுங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இதுக்கு மேலேயும் வந்து ஆட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீ ஃபயரில் வந்து இந்த ஆஞ்சலிக் பண்ணு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்,
அதாவது எப்படி சொல்கிறது, நமக்கு நம்ம சர்வரில் வந்து இப்போ இந்த டாப் கிரிமினல் காஸ்டியூம் அந்த பிளாக் டிசைலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து எப்படி ரேரோ, ஃபாரின் சர்வரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பேண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம சர்வருக்கு வரைக்கும் வரல. ஸோ வந்துருந்தால் அவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கும் கண்டிப்பாக. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் சர்வர் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு லக்கி ரேயில் வந்துட்டு விட்டுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆஞ்சலிக் பேண்ட்டோட 2.1 சொல்லிட்டு ரெட் கலரில் ஒரு பேண்ட் வந்தானுங்க. ஓகேவா, ஸோ அது ரெண்டு அது, ஸோ அது கூட வந்துட்டு அந்த ஓல்டு ஆஞ்சலிக் பேண்ட்லேருந்து அப்புறம் அந்த ஆஞ்சலிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளோவால் இருக்கும். ஸோ அந்த க்ளோவால் அப்புறம் ஒரு எமோட்டு, அது இல்லாமல் ஒரு கட்டனா ஸ்கின்னு, அது கூட மெயினாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆக ஸ்கின்லேருந்து எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு லக்கி ரேயில் விட்டுருக்கானுங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு லக்கி ரேயில் விட்டுருக்கானுங்க. ஸோ இதுவே நம்ம சார்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒவ்வொன்றும் தனித்தனியான ஈவெண்ட்டில் வரும். க்ளோவாலுக்கு ஒரு ஈவெண்ட் வரும், அந்த கட்டனாக்கு ஒரு ஈவெண்ட் வரும், எமோட்டுக்கு ஒரு ஈவெண்ட் வரும், அந்த அஞ்சலிக் பேண்ட் ஒரு ஈவெண்ட், இந்த மாதிரி தனித்தனியாக ஈவெண்ட் வரும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே சேர்த்து லக்கி ரேயில் விட்டுருக்கானுங்க. ஸோ நம்ம சார்க்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த லக்கி, அதாவது இந்த ஆஞ்சலிக் பேண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து வரப்போன்ற மாதிரி சொல்லியிருந்தானுங்க லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக. ஸோ இப்போதைக்கு அதை பற்றி ஒரு லீக்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஓகேவா, அதனால் லாஸ்ட் ஒரு 3 மந்த் அதை பற்றி பேசியிருந்தாங்க, ஆனால் இது வரைக்கும் இது வந்து வரல. ஓகேவா, ஸோ நமக்கு மெயினாக வந்துட்டு அந்த சிங்கப்பூர் சர்வர் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி வந்து நினைக்கிறேன். ஸோ அந்த சர்வரில் எந்த ஈவெண்ட்லாம் வருதோ அதெல்லாம் அப்படியே வந்து நம்ம சர்வருக்கு வந்துடும். ஸோ அந்த வகையில் ஃபியூச்சரில் நம்ம கண்டிப்பாக அந்த பேண்ட் வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ எத்தனை பேர் இந்த ஆஞ்சலிக் பேண்ட் வந்தால் வாங்கினு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆகஸ்ட் 15 அன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே வருது இல்லையா, ஸோ அந்த ஒரு டேட்டில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லா வருஷமே ஒரு மிஷின் மாதிரி கொடுப்பாங்க. அந்த மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நமக்கு ஒரு கன் ஸ்கின்னோ இல்லை அதாவது காஸ்ட்யூமோ ஃப்ரீயாக கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படி கொடுக்க போவானுங்க. ஸோ அதை பற்றி ஒரு சில மாதிரி லீக் ஆகிடுது. ஓகேவா, ஸோ அதை பற்றி பார்க்கலாம் இப்போ. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வழக்கமாக பண்ணுற மாதிரி அந்த டோக்கன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஃப்ளவர் மாதிரி பார்க்குறீங்க இல்லையா ஸ்க்ரீனில், ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டி நீங்கள் வந்து க்ளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அதை கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த காஸ்ட்யூமோ இல்லை கன்ஸ்கினோ நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த வாட்டி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஓல்டு பண்டில்ஸ் இருக்கும் தெரியுமா, ஸ்ட்ரீட் பாய் பண்டில். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஓல்டில் வீட்டை பண்டில்ஸ் கொஞ்சம் ஃப்ளாப்பாக இருக்கும் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி பண்டில்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டி ஆட் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. மெயினாக வந்து இந்த வாட்டி லெஜெண்டரி கன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த M60 கன்னு, அது அந்த AN-94 MP5 மெயினாக தாம்சன், ஸோ இந்த மாதிரி கணக்கெலாம் வந்துட்டு ஏதாவது ஸ்கின் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது தவிர இந்த வாட்டி வந்து நமக்கு அந்த ஃப்ளாக் இருக்கு இல்லையா, நம்மளோட ஃப்ளாக், ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு ஒரு சில ஐட்டம்ஸ் அதாவது இந்த டீ ஷர்ட் ஆகட்டும் அப்புறம் அந்த பேண்ட் ஸ்கின், ஸோ இந்த மாதிரி ஏதாவது வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ நான் அதோட முடிச்சிருக்கேன், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. யூஸ் ஒரே ஒரு லைக் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் பற்றி அந்த மாதிரி கன்ஃபார்ம் அப்டேட்லாம் கேம்க்குள்ள வரதுக்கு முன்னாடி ரொம்பவே ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் எடுத்து போட்டுருக்கோம். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல்லைக்கு ஆல்ட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் அந்த மாதிரி முக்கிய அப்டேட்லாம் கேம்க்குள்ள வரதுக்கு மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை பை, டேக் கேர், ஹாவ் எ நைஸ் டே.